Personal loan வாங்கி வச்சிருக்கேங்க நானே 5 லட்சம் வாங்கி வச்சிருக்கேன் 8 லட்சம் வாங்கி வச்சிருக்கேன் நான் எக்ஸ்ட்ரா எவ்வளவு இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும் பாத்தீனா வணக்கம் JK with JK channel மூலம் வரவேற்கிறேன் இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ஒன்னு 5 லட்சம் வரைக்குமே லோன் தரக்கூடிய ஒரு ஆப் பத்தி பார்க்க போறோம் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி லோன் வாங்கி வச்சிருக்கவங்க கிரெடிட் கார்டு வாங்கி வச்சிருக்கவங்க அது அடைக்கணும் ஐடியா இருந்தாங்கன்னா இந்த ஆப்ல அதுக்கு தனியா லோன் தராங்க இந்த ஆப் யாரு இதுக்கு எவ்வளவு வட்டி போடுறாங்க இந்த ஆப்ல லோன் எப்படி வாங்குறத பத்தி பார்க்க போறோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா RBI ஓட ரெப்கோ வட்டி விகிதம் இப்ப இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஆக்கிருக்காங்க இதனால யாருக்கு பாதிப்பு உண்டாகும் பாத்தீங்கன்னா Personal loan நீங்க வாங்கி வச்சிருந்தா அல்லது ஒரு ஹோம் லோன் நீங்க போயிட்டு இருந்துச்சுங்களே எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும் எவ்வளவு இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும் 5 லட்சம் லோன் வாங்கி இருக்கவங்க எவ்வளவு இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும் ஒரு 8 லட்சம் வாங்கி இருக்கவங்க எவ்வளவு இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும் இந்த இன்ட்ரஸ்ட் எவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்படுத்தும்னு பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி JK with JK channel இதுவரைக்கும் நீங்க subscribe பண்ணாம subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை press பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க இதுபோல நீங்க செய்யும்போது நாங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரயோஜனமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் உங்களுக்கு தெளிவா விளக்குறேன் மறக்காம லைக் பண்ணுங்க 5 லட்சம் வரைக்குமே லோன் தரக்கூடிய இந்த ஆப்போட ஸ்பெஷல் என்ன பாத்தீங்கன்னா டெபிட் கன்சல்டேஷன் அதாவது யாருக்குனே லோன் வாங்கி வச்சுக்கிறவங்க கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கிறவங்க க்ளோஸ் பண்றதுக்காக இந்த ஆப்ல தனியா அதுக்குன்னு ஒரு ஆப்ஷனை வச்சிருக்காங்க இந்த லோன் தரக்கூடிய ஆப்பை பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ண பிறகு ஓபன் ஆனோடனே பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் வரும் நிறைய விதமான விளம்பரங்கள் வரும் கீழே கெட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா கண்டினியூ வித் மொபைல் நம்பர் வரும் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி போட்டு நீங்க உள்ள போனீங்க பாத்தீங்கன்னா வெரிஃபை யுவர் இமெயில் ஐடி கேட்கும் ஸோ ஜிமெயில் ஐடி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஸோ கூகுள் உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அது நீங்க போட்டு உள்ள போயிட்டு மறுபடியும் கெஸ்ட் ஆர்டர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்கும் எல்லா ஆப்ல கேட்கறது போல தான் பெர்மிஷன்ஸ் கேட்கும் 3 விதமான அலோஸ் கேட்கும் அலோ அலோ நீங்க கொடுத்த பிறகு சூஸ் எனி ப்ராடக்ட் போட்டு 2 விதமான ப்ராடக்ட் கொடுக்குறாங்க ஒன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் லைன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு கிரெடிட் லைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு லோன் வேணும்னா இந்த ஆப்ஷனாக தான் நம்ம போக வேண்டியிருக்கும் இந்த கிரெடிட் லைன் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தருவான்ற பற்றியும் அதுக்கு எவ்வளோ லிமிட் தருவாங்கன்னு காட்டுவாங்க அந்த லிமிட் உங்களுக்கு அப்ரூவ் ஆன பிறகு உங்கள் மொபைலில் அந்த லிமிட் வந்துடும் அந்த லிமிட் வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாத வரைக்கும் அதுக்கு எந்த விதமான வட்டியும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 5 லட்சம் வரைக்குமே லோன் தராங்க இல்லையா உங்களுக்கு 3 லட்சம் கிரெடிட் லிமிட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் மொபைலில் அந்த 3 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா அந்த 1 லட்ச ரூபா நீங்கள் எடுத்து பேங்க் டிரான்ஸ்பர் பண்ணும்போது அந்த 1 லட்ச ரூபாய்க்கு மட்டும் தான் உங்களுக்கு வட்டி மற்ற விஷயங்கள்லாம் செய்வாங்க கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல நம்ம போயிட்டு அப்ளை நவ் நம்ம கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா செக் யுவர் கிரெடிட் லிமிட் போட்டு கீழே ஃபுல் நேம் கேக்குறாங்க பான் கார்டுல என்ன நேம் இருக்கோ நீங்க அப்படியே கொடுக்க வேண்டியிருக்கும் டேட் ஆஃப் பர்த் கேக்குறாங்க மேலா ஃபீமேலா கேக்குறாங்க பான் கார்டு நம்பர் கேட்கறாங்க கரண்ட் ரெசிடென்ஷியல் பின்கோட் கேட்கறாங்க ஆர் யூ ஃபுல் டைம் சேலரி நீங்க பார்ட் டைம் லாக் பண்ணீங்களா ஃபுல் டைம் லாக் பண்றீங்களா கேட்கறாங்க ஃபுல் டைம் சேலரி போடுறது பெட்டர் ஸோ நீங்க சேலரி பர்சனா இருந்தா ஃபுல் டைம் சேலரி கிளிக் பண்ணிடுங்க பார்ட் டைம் சேலரி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட சேலரி அதாவது நீங்க செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தா அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிடும் ஸோ செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தா நீங்க அந்த ஆப்ஷன்ல போயிட்டு ஈஸியா நீங்க ஃபுல்லப் பண்ணிக்கலாம் ஷோ மை கிரெடிட் லிமிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 3000 தான் சாங்ஷன் பண்ணுவாங்க அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு இதுதான் இது நீங்க கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களோட 3000 சாங்ஷன் பண்றாங்க எக்ஸ்ட்ரா எனக்கு பணம் வேணும் அதாவது 5 லட்சம் சொல்றாங்க இல்லையா ஸோ அந்த 5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் நீங்க வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா 3 மாசத்துக்குனால பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இது நீங்க அப்லோட் பண்ண மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போறாங்க 5 லட்சம் லோன் வேணுங்க அப்படி கேட்டீங்கன்னா உங்களோட சம்பளம் 25,000 ரூபாய்க்கு மேல இருந்தா ரொம்ப நல்லது ஸோ உங்களோட மந்த்லி சேலரி 25,000 30,000 அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமான கிடைக்க வாய்ப்பு இருக்கு டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே இந்த 5 லட்சம் வேணும்ங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியிருக்கும் என்ன பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்குனால பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் 3 மாசத்துக்குனால சேலரி ஸ்லிப் கொடுக்க வேண்டியிருக்கும் அது இல்லாம நீங்க செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா ஐடிஆர் ஃபார்ம் அதாவது 2 வருஷத்துக்குனால ஐடிஆர் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணிருப்பீங்க இல்லையா அதோட ரிசிப்டை நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த ஆப்போட பெயர் பாத்தீங்கன்னா moneyTap ஆப் moneyTap ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.4 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கிறாங்க இவங்க ஓன் பேங்கிங் அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட் இருக்கிறாங்க RBI ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இவங்களோட ஓன் பேங்கிங் தான் இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நிறைய ஆப்ல பாத்தீங்கன்னா யாரோ லெண்டர் பார்ட்னர்ஸோட டைப் வச்சு தான் கொடுப்பாங்க இந்த moneyTap ஆப்பை பொறுத்த வரைக்குமே இவங்க ஓனாவே அவங்களுடைய லெண்டர் பார்ட்னர் அதாவது அவங்க ஓனாவே அவங்களோட பெயர்லயே அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நமக்கு டைரக்டா அவங்களோட டீல்ல ஈஸியாக ஈடுபடலாம் சொல்றாங்க ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே சிம்பிளான டீட்டெயில்ஸா நான் சொல்லியிருக்கேன் இது டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு போய் படிச்சுட்டு இந்த ஆப்பை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் RBI உடைய ரெப்கோ வட்டி விகிதம் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதனால யாருக்கு பாதிப்பு யாருக்கு நன்மை நன்மை பொறுத்த வரைக்குமே நம்முடைய பணம் பிக்சட் டெபாசிட்ல நம்ம போட்டு வச்சிருந்தோம்னா நமக்கு ஒரு நன்மை ஏற்படும் ஆனாலும் RBI உடைய ரெப்கோ வட்டி விகிதத்தை 5ஆம் தேதி 8ஆம் மாசம் 2022 அறிவிச்சிருக்காங்க இந்த எஃபெக்ட் வரதுக்குள்ளேயே அது ஒரு 2-3 மாசம் ஆயிடும் அதாவது அவங்க நமக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரணும்னா 2-3 மாசம் ஆகும் அதுவே நம்ம பர்சனல் லோனோ அல்லது ஹோம் லோனோ வாங்கி வச்சோம்னு வச்சுங்களேன் அடுத்த மாசமே நமக்கு துண்டு விழும் ஏன்னா அதுல கரெக்டா நம்ம ஆளுங்க இருப்பாங்க ஸோ லாபம் பொறுத்த வரைக்குமே பிக்சட் டெபாசிட் உங்க பணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம் IDFC Bank, RBL Bank, Industrial Bank, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நாங்கள் அதிகமாக்கிட்டோம், ஃபிக்ஸட் டெபாசிட் இங்கே பணத்தை போடலான்னு இந்த பிரைவேட் பேங்க் வாய் தரது சொல்லிட்டாங்க. கூட்டுறவு வங்கி ஆனாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் பேங்க் ஆனாலும் சரி, பப்ளிக் செக்டர் பேங்க் ஆனாலும் சரி, அந்த இதோடைய எஃபெக்ட் வரதுக்கு 2 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க வாய் திறந்து சொல்லுவாங்க உங்களுடைய இங்கிலீஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பர்சனல் லோன் வாங்கியிருக்கவங்க, ஹோம் லோன் வாங்கியிருக்கவங்களுக்கு அடுத்த மாதமே பணத்தை கட்டு, எக்ஸ்ட்ரா கட்டுன்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ கண்டிப்பாக வரும். எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்ல ஹவுஸ் லோன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, ஹோம் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா, இது வரைக்குமே நாங்கள் 8.5% வந்து நாங்கள் உமன்ஸுக்கு கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 8.10% ஆக்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அதர் பர்சன்ஸ், அதாவது ஹோம் லோன் வாங்கக்கூடிய மற்றவங்களுக்கு என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, 8.35% இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 10.30% போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லைங்க, கொஞ்சம் தாங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க, இவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. சில சார்ஜஸ்லாம் அதுக்கு போடுவாங்க, அதனால் அப்படி போடுறாங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கும் தங்களுடைய ஹோம் லோனில் வட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உதாரணத்துக்கு ஒரு 30 லட்ச ரூபா நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இது வரைக்குமே உங்களுக்கு 8.60% உங்களுக்கு வட்டி போட்டிருந்தாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 9.10% உங்களுக்கு வட்டி போடுறாங்க. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் பரோடாவுடைய லோன் பார்த்தீங்கன்னா 7.95% இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 9.30% உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹோம் லோனை விடுங்க, பர்சனல் லோன் வாங்கி வச்சுக்கிறாங்க. நான் 5 லட்சம் வாங்கி வச்சுக்கிறேன், 8 லட்சம் வாங்கி வச்சுக்கிறேன், நான் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே நீங்கள் வருஷத்தை வச்சு தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 8 லட்ச ரூபா லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, 7 வருஷம் கட்டுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க வச்சுக்கலாம். இஎம்ஐ வட்டியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் 8 லட்ச ரூபா வாங்குறதுக்கு 10.50% உங்களுக்கு போட்டிருந்தாங்கன்னா, இனிமேல் 11% அதுக்கு வட்டி போடுவாங்க. எந்த பேங்க்லாம் சொல்ல முடியாது, டிஃபால்ட்டாக எல்லா பேங்க்கும் இதுதான் வரும். ஓல்டு இஎம்ஐயில் ஃபார் எக்ஸாம்பிள் 13,489 ரூபா நீங்க கட்டியிருந்தீங்கன்னா, இனிமே 13,698 ரூபா நீங்க கட்ட வேண்டியிருக்கும். எக்ஸ்ட்ரா எவ்வளவு பே பண்ண வேண்டியிருக்கும் பாத்தீங்கன்னா, 209 ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா இஎம்ஐல பே பண்ண வேண்டியிருக்கும். இது கம்மியா தானே இருக்கு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? 1 மாசத்துக்கு 200 ரூபா போட்டீங்கன்னா 10 மாசத்துக்கு போட்டாவே 2,000 ரூபா வந்துடும். ஸோ 2,400 ரூபா, 2,500 ரூபா ஒரு வருஷத்துக்கு நீங்க வட்டியில இந்த எஃபெக்ட் வரும். ஸோ 5 லட்சம் வாங்கியிருக்கவங்களுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் வரும் பாத்தீங்கன்னா, 5 லட்சம் பர்சனல் லோன் வாங்கினவங்களுக்கு உங்களுக்கு வட்டியை பொறுத்த வரைக்குமே 14.5% இது வரைக்கும் இருந்தது, இனிமே பாத்தீங்கன்னா 15% ஆயிடும், 15% ஆயிடும். ரவுண்ட் ஆக்கிடுறாங்க, அதான் அந்த 5% சேர்த்துடுறாங்க. இதுல வந்து நான் வருஷத்தை அதிகமா பண்ணதுனால தான் இவ்வளவு கம்மியா போட்டிருக்கேன். நான் ஏதாவது 7 வருஷம் 5 வருஷம் கட்டினவங்களுக்கு இவ்வளவு கம்மியா வரும். இது 3 வருஷம் நீங்க பர்சனல் லோன் வாங்கியிருப்பீங்க, சில பேர் 2 வருஷத்துல பர்சனல் லோன் அடிக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல எல்லாமே டிஃப்ரெண்ட் வரும். அதிகமான இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும், வேற வழியே கிடையாது. நம்ம அக்செப்ட் பண்ணி கட்டி க்ளோஸ் பண்ண வேண்டியது தான், இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆர்பிஐயோட ரெப்கோ வட்டி விகிதம் இது வரைக்கும் ஏறுந்தா இருக்குது, தவிர இறங்கி பார்த்ததே கிடையாது. நான் இறங்கினா கம்மியாக தான் இறங்கும், ஏறுனா அதிகமாக இறங்கும், இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு பிரோஜனமாக. மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.